அல்ஃபா கிரேஸ் ஏஜி சர்ச் பிரசன்ஸ் லிவிங் வேர்ட் ஜீசஸ் ஜீவ வார்த்தை இயேசு. எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஓ வந்தாய் சொல்லி பாடுவேன். கை சீக்கிரம் வைத்து வாய் தருது. நீ எண்ணி கரங்கள் வேறு சத்தத்தை வைத்து சத்தமாய் சேர்ந்து இறக்க நிறைந்தவரே, இறக்கம் நிறைந்தவரே, ராஜரே, பிரபல பிரபல கரங்களை அசைந்து கொண்டே இருக்கட்டும், ஆராதித்துக் கொண்டே இருப்போம். சத்தமாய் சொல்லி பாடு, கை வைத்து உடந்து பாடுறவங்களை கை வைத்து, அப்பா உம்மை தவிர வேற எதுவும் எனக்கு வேண்டாம். சத்தமாய் கரங்களை அசைத்து ஆண்டவரே உம்முடைய பாதத்தை பணிந்து, நடத்தி வந்த வழிகள், கொண்டு வந்த பாதைகள்,
மைனசத்தமாய் மேல கை நல்ல வயிற்று ஆண்டவரே. Praise you, Jesus. Praise you, Lord. Praise you, Jesus. Praise you, Jesus. Praise you, Jesus. ரெண்டு கரங்களை வைத்து தொட்டுக்கொண்டிருக்கிறார், உன் நாவை தொட்டுக்கொண்டிருக்கிறார், உன் அருகில் இயேசு. ஐ சீ ஜீசஸ். உன் படுக்கையில் இருந்த கண்ணீர் என் சமூகத்துக்கு வந்திருக்கிறது. நீ அடிக்கடி நான் அழிந்து போவேன் என்று சொல்லுகிறாயா? நீ எல்லாரையும் போல அப்படி அழிந்து போவதில்லை. யாரோ ஒருவரோடு கர்த்தர் என்று பேச விரும்புகிறார் இந்த காங்கிரிகேஷன்ல. நான் உன்னை அழைத்ததை நீ அறிந்திருக்கிறாய். நான் உன்னை நடத்தி வந்த வழிகளை நீ அறிந்திருக்கிறாய். நானும் உன்னை அறிந்திருக்கிறேன், நீ என்னை அறிந்திருக்கிறாய். நான் எதையும் மறந்து விடுகிற அநீதி உள்ள தேவன் அல்லவே. ஆகாரின் கூக்குரலை கேட்ட தேவன் நான். யாக்கோபு கதறின போது நான் தானே கண்டேன். உன் நடுவே நான் இருக்கிறேன், உன் அருகில் இருக்கிறேன். யாரையோ ஒருவரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். ரத்தத்தில் இருக்கிற அந்த வேதனை சுகமாகி கொண்டிருக்கிறது. கட்டிகள் மறைந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தாவின் வல்லமையினால் கர்த்தரை நிரப்புகிறார். ஜெபிக்க முடியாத உனக்கு நாவு புகழும். அற்புதங்களை பெற்றுக்கொண்டே இருங்கள். கரங்களை தட்டி வல்லமையாக அவருக்கு நன்றிகளை செலுத்தி ஆர்ப்பரித்து உன் குடும்பத்தை கத்த தொடுகிறார், பிள்ளைகளை கத்த தொடுகிறார், உன் சந்ததிகளை கத்த காண்கிறார். நம்முடைய சபைக்கு ஒரு பெரிய சந்ததி வருது. ஜெனரேஷன் சந்ததி சந்ததியாக இந்த சபை தேவனை ஆராதிக்கும். கரங்களை தட்டி தலைமுறை தலைமுறையாக நீங்கள் என்னை சேவிப்பீர்கள். நீரே வழி, நீரே சத்தியம். அர்ப்பணித்து பாடுவோம். நீரே இவன் இயேசை எனக்கு சொல்ல முடிந்தவர்கள் யாரை கத்த தொட்டாரோ, யாரோடு பேசிக்கொண்டிருக்கிறாரோ சொல்லுவார பார்த்து. நீரே கை உயர்த்தி அல்லேலூயா. இயேசு ராஜா ராஜாதீரா. இயேசு ராஜா. எவ்ரிபடி சே கை வைத்து ராஜாதி. கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவில நேர்ந்து என்னை மாஷின் வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகருக்குள் வரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. வரங்களை பெற்றுக்கொள். உன் கை வல்லமையாக மாறும். நீ கை வைத்து ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும். உன் நாவு உன் சரீரம் அடித்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு விட்டதோ
உன் சரீரத்தை கத்த ரத்தத்தை தெளித்து சுகமாக்குகிறார். உன் அடிக்கப்பட்ட சரீரம், நொறுக்கப்பட்ட சரீரம் பெற்றுக்கொள் வல்லமையை ரிசீவ். சத்துருவனை நொறுக்கினார், நான் உன்னை பலப்படுத்துகிறேன், பலப்படுத்துகிறேன், ரிசீவ். ஒருவரை சத்துரு தொடக்கூடாது, எந்த குடும்பத்தை தொடக்கூடாது, பிள்ளைகளை தொடக்கூடாது, வேலைகளை தொடக்கூடாது. ரத்தத்தை தெளிக்கிறேன், சரீரத்தை சத்துரு தொடாத இயேசுவின் நாமத்தினாலே. எந்த தொழில் வியாபார வேலைகளில் சத்துருவின் கை வேண்டாம். தேவ மகிமை இறங்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு மகிமை, இப்படிப்பட்ட ஒரு வல்லமை பெறப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீர் ஒருவர் மட்டும் மகிமைப்படுவீரா? Let your name alone be glorified. எங்களை தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. தேவனுடைய பலிபீடம், எலியா பலிபீடத்தை கட்டினான், கட்டினான். உடனே 37 ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு பாருங்க, கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும், இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். நம்மள எல்லாம் சீக்கிரம் அந்த ஜெபம் பண்ணுங்க, பார்க்கல கை சீக்கிரம் வைத்துங்க. கர்த்தாவே என்னை கேட்டருளும், கைவதி ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரம் ஜெபத்தை, எலியா ஜெபத்தை எல்லாரும் பண்ணுவோம். ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டருளும். நீங்க என்ன ஜெபம் பண்ணீங்களோ அந்த ஜெபத்தை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, சொல்லுங்க, மனசுல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நாங்கள் குடும்பத்துக்கு இதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா, என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். நாங்களும் ஆலயத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எங்களை என்ன செய்தருளும், ஜெபம் பண்ணின உடனே. 38 எல்லாரும் சேர்ந்து சத்தம் அவசியம், அப்பொழுது, அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி. போதும், அப்பொழுது எப்படி கதம் சொல்லுங்க, என்னது அப்பொழுது கர்த்தரத்தின் என்ன இறங்கினதான். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம சபைக்கு உள்ள ப்ராஃபட்டிக்கல் இது செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய ஊழியத்தில் வளர முடியாமல் இருந்த தடை இன்றைக்கி மாறப்போகுது. உங்கள் குடும்பங்கள், அநேக குடும்பங்களில் ஆசீர்வாத தடைகள் இன்றைக்கி மாறப்போகுது. ஒருவேளை நம்ம தேவனை தேடாமல் இருந்து கர்த்தருக்கு நிறையா நம்ம ஆராதிக்காமல் இருந்து அதனால் தேவன் வேதனை அடைந்து சில காரியத்தை நிறுத்தி வச்சிருப்பார். எத்தனை பேர் மண்டாட ரெடியாக இருக்கீங்க? ரெண்டு கை வைத்தி நான் பலிபீடம் கட்ட ரெடியாக இருக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். பாகால்களை நான் பின்பற்ற மாட்டேன், பாகால்களை நான் பின்பற்ற மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவனை விக்கிரகத்தை ஆராய்ச்சிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு, எல்லா கிறிஸ்தவனுடைய விக்கிரகத்தை ஆராதித்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ நம்ம ஆலயத்துக்கு கூட சர்ச்சுக்கு வராமல் வெறும் வெளியே இருக்கிற சிலுவையை பார்த்து கும்பிட்டுட்டு போகிறவங்க இருக்காங்க. விக்கிரகத்தை வணங்குறவன் அப்படி தான் செய்வான், அவனுக்கு என்னமோ ஒன்று நடந்துட்டு போவோம், அவ்வளோதான். நாம் அப்படி இல்லை, ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கண்ணை மூடினா உன் இருதயத்தில் சிலுவை நாதர் இயேசு தெரிகிறாரா? அதுதான் வல்லமை. ஆமேன் சொல்லு. ஹல்லேலூயா. கண்களை மூடும்போது யாருடைய இது தெரியணும்? இயேசுவின் வல்லமை தெரியணும். அவருடைய சிலுவை காட்சி என்ன செய்யணும் தெரியணும். அவருடைய ரத்தத்தின் வல்லமை தெரியணும். அவருடைய அக்கினி தெரியணும். அவருடைய மகிமை தெரியணும். இயேசுவின் ரத்தம் கண்முன்னால் வருதா? கண முன்னா இயேசுவினுடைய மகிமை தெரியுதா? தேவ மகிமையை தியானிக்கணும். இப்படி தேவனை தியானித்து ஜெபம் பண்ணினா உடனே அற்புதம் நடக்கும். ஆமென். இப்போ கைவிதி, என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை கேட்டருளும். நல்ல சத்தமாக வாயை திறந்து எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே என்னை கேட்டருளும். இந்த பாகால்களை விட்டு நாங்கள் பிரிந்து வாழ்கிறோம். உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. உப்பு தண்ணியிலே ஒரு மீன் இருந்தால் கூட அந்த மீன் மேலே என்ன இல்லை அப்படின்னா, உலகத்திலே நம்ம வாழ்ந்தால் கூட இயேசுக்காக வாழலாம். ஒரு சாதாரண மீன் உப்பு தண்ணியில் உப்பு படாமல் வாழ முடியும்னா தேவனுடைய பிள்ளை உலகம் படாமல் வாழலாம், அந்தகாரம் வராமல் வாழலாம். வாயை கையை திறந்து அசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து ஆண்டவரே எங்களை அப்படி மாற்றும், அப்படி மாற்றும். விக்கிரகங்களுக்கும் அந்தகாரங்களுக்கும் எங்களை உட்படுத்தாதவர்களாக எங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே, மாற்றும். அதற்கு நீர் எங்களுக்கு என்ன தாரோ? கிருபை தார். ஹல்லேலூயா. சில விசுவாசிகளுக்கு சான்ஸ் கிடைக்காமல் இருக்கிறதுனால ஒன்றும் அப்படி இருப்பாங்க, சான்ஸ் கிடச்சிட்டுனா அப்படி விழுந்துருவாங்க, சரண்டர் ஆகிடுவாங்க.
சான்ஸ் கிடைச்சாலும் கிடைக்காட்டும் யாருக்காக வைராக்கியமாக இருக்கணும்? ராமாயணம் சொல்லுங்க. ஆமாம், சரண்டர் ஆகிடக்கூடாது. பிசாசுக்கு போய் சரண்டர் ஆகக்கூடாது. அந்தகார வெள்ளம் போய் நினைஞ்சிடக்கூடாது. சரண்டர் ஆகிவிடக்கூடாது. ஹாலே லூயா. இயேசுவுக்கு தான் நாம் அடிபணியணும். பாகால் வேண்டாம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இப்போ எத்தனை பேர் புரிஞ்சுக்க ஆண்டவருடைய தடை எதனால் வரும்னு சொல்லுங்கள். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் தடுப்பார். ரெண்டாவது, எதை சேவித்தா? பாகால். எங்கள் அண்ணன் தான், தம்பி தான், அவர் பிசாசுக்கிட்ட தான் இருப்பார். அங்கே தான் நான் போவேன், அங்கே தான் திம்பேன், அங்கே தான் படுத்து கிடப்பேன் அப்படின்னா பாகால். பாகால். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தேனி போய் தேன் கூட்டில் கை வச்சுட்டு கையில் தேன் ஒட்டாமல் அவன் வெளியே எடுக்க முடியுமா? முடியாது. அதுபோல பாகால் விக்கிரகங்களுக்கு போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு ஒன்றும் செய்யாதுன்னா எப்படி இருக்கும்? நீ வாழ வேண்டிய விதத்தில் வாழணும். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு பிரிந்து வாழாமல், விக்கிரகங்களை விட்டு பிரிந்து வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லா கை சுத்திக்கு குடும்பங்களுக்கு சீக்கிரம் வேகமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பங்கள் விக்கிரகங்களை விட்டு பிரியணும், என் பிள்ளைகள் விக்கிரகங்களை விட்டு பிரியணும், பாகால்களை விட்டு பிரிந்து இயேசுவோடு இணைந்திருக்கணும். இல்லை ஜெபம் பண்ணுங்க. இயேசு ரத்தத்தை எடுத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே ஆண்டவரே, பாகால்களுக்கு அடிபணியாமல், பாகால்களுக்கு தங்களை அர்ப்பணியாமல், ஆண்டவருடைய வல்லமைக்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த எலியா ரெண்டு விதமான ஜபம். ஒன்று சிம்பிள் ப்ரேயர், அதே 18 அதிகாரம் கடைசியில் இந்த ஏர்னஸ்ட் ப்ரேயர், ரொம்ப ஊக்கமாக ஜபம் பண்ணுறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரணும்னா சாதாரணமாகவும் ஜபிக்கணும், ஊக்கமாகவும் ஜபிக்கணும். அப்போ தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வியாதி பிரச்சனை அப்படிலாம் வந்துருச்சுன்னா உங்கள் ஜபம்லாம் எப்படி இருக்குது? சும்மா பாஸ்டர்லேருந்து எப்படி ஜபம் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு நாற்று போட்டுட்டு தான் முடியுமா? ரெண்டு மணி நேரம் வீட்டில் உட்காந்து அழணும், ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து அழணும், உட்காந்து அழணும். ஒரு நாள் முழுதும் ஃபாஸ்டிங்கிருந்து உட்காந்து அழுது ஜெபம் பண்ணணும். இப்படியெல்லாம் ஜெபிக்கும் போது தான் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை ஆயத்தப்படுத்துக்கிறீங்க? இங்கே கூட அநேக குடும்பங்கள் ஏன் அவன் வியாதி மாறாமல் இருக்குது? நீ பல மணி நேரம் இங்கே பாருங்கள், எலியா எப்படி ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொன்னால், 7 18 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அங்கே எலியா 42 வசனம், ஆகா போஜனமான பண்ண போனான் எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலிலே பட குனிந்து. ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும். சத்தமா சொல்லுங்க, எப்படி ஜெபம் பண்ணணும்? சட்ட கழுங்காம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது. அப்படி ஒரு நேரம் ஜெபம் பண்ணிக்கணும். ஆனா வீட்டில் போய் உட்கார்ந்து முட்டி போட்டு உங்கள் வீட்டில் சேரில் தலையை முட்டி அழணும், செவுத்தில் முட்டி அழணும். இசைக்கியா செவுத்தில் முட்டி அழுதான், கர்த்தரவனுக்கு வந்த பயங்கரமான தீங்கை மாற்றினார். ஆலே லூயா. இசைக்கியாவுக்கு பயங்கரமான வியாதி, அது ஒரு கேன்சர் டைப் ஆஃப் கேன்சர். அது இப்போ எங்கே பார்த்தாலும் கேன்சர் பெருகிட்டு இருக்குது. கேன்சர்லாம் சாதாரணமாகிடுச்சு. இப்போ வியாதிகள் வந்து என்ன வியாதின்னு சொல்ல முடியல. ஹார்ட் அட்டாக் 42 வயசில் வந்துடுது. என்னென்ன வியாதிகள்? மண்டை தெரியுன்னுன்றது, தெரியுன்னு ஆப்சன்ட் மைண்டட் ஆகிடுது. என்னென்னவோ நடக்குது. யாரை நோக்கி மன்றாடணும்? எல்லாம் கை வைத்துக்க. அன்பரே, அந்த கிருபி எங்களுக்கு தாரும். சும்மா வெறும் சிம்பிள் ப்ரேயர் பண்ணிட்டு போய் அற்புதம் செய்வார்னு உட்காந்துருக்க கூடாது. உபவாசம் பண்ணி ஆண்ட நோக்கி மன்றாடு, மன்றாடு, விழுந்து கட, அழணும். எலியா சிகரமேறி அழுகிறான். லேண்டு வாங்கணும், வீடு கட்டணும், பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், காரியங்களை செய்யணும்னா சும்மா இல்லை. வியாதி போனா உட்காந்து அழு, முட்டி போடு, வீட்டில் போய் தேவனை நோக்கி வை, பாரு, தலையை இடி, சவுத்தில் இடிச்சு அழு. ஹாலே லூயா. எத்தனை பேர் இந்த மாதிரி வேகமாக ஜெபம் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க? எத்தனை பேருக்கு தடை நீங்கணும் சொல்லுங்கள். தடை நீங்கணும், என் குடும்பத்தில் தடை நீங்கணும். உங்களுக்கே தெரியும் என்னென்ன தடை இருக்குல்ல, எல்லா தடை நீங்கணும். நம்ம குடும்பம் பாகால்கிட்ட போனதுனால, கீழ்ப்படியாமல் போனதுனால தடைகள் வந்திருக்கும். தேவனுடைய பாதத்தில் போய் விழுந்து கிடந்த அந்த தடைகள் மாறணும். ஆமென், ஹாலே லூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, எந்த தடையும் ஜபத்தில் மாற்றிடலாம். எந்த தடையிலையும் ஆண்டவர்கிட்ட போய் விழுந்தால் அற்புதம் செஞ்சிருவார். அது பிசாசின் தடையோ, மனுஷனால் வந்த தடையோ, அல்லது தேவனையே நிறுத்தி வச்சிருந்தாலும் எங்கே போய் ஜபம் பண்ணால் போதும்? பரிந்துரையில் கை நல்ல வைத்து எத்தனை பேருக்கு அந்த ஜபாவி வேணும்? இன்னைக்கு தடைகளை நீக்குகிற ஜபாவி எத்தனை பேருக்கு வேணும்? நீ ஜபித்து தடைகளை விட
உன் பிள்ளைக்கு இருக்கிற தடையை தாய் ஜோமண்ணு, தகப்பன் ஜோமண்ணு, பிள்ளை ஜோமண்ணமில்ல தாய் ஜோமண்ணு. பிள்ளைய குறை சொல்லிட்டு கிடக்காத, என் பிள்ளை ஜோமண்ணல, என் பிள்ளை ஜோமண்ணலன்னு சொல்லாத. தாய் ஜோமண்ணு, தகப்பன் ஜோமண்ணு, போய் விழுந்து கடை. கணவனுக்காக மனைவி ஜோமண்ணுங்க, மனைவிக்காக கணவன் போய் ஜோபம் பண்ணு. ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே, தடைகளை நீக்குகிற ஜபம் எனக்கு வேணும். ஜபம் தடைகளை நீக்குமா? சத்தமசலங்க நீக்குமா? நீக்கும். ஹல்லேலூயா. அப்போ எந்த தடையை நீக்குகிற வல்லமையில் ஆயுதத்தை ஜபத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்திடணும். பாகால் நமக்கு வேண்டாம், விக்கிரகங்கள் நமக்கு வேண்டாம். விக்கிரகத்தில் சம்மந்தப்பட்ட ஆட்கட்டியும் கவனமாக இருந்துக்கோ, கவனமாக வாழ்ந்துக்கணும், கவனமாக இருந்து கிடணும், ஞானமாக இருந்து கிடணும். அவங்கள தேவனுக்குள்ள இழுக்க பார்க்கணும் மூலியே, அவங்ககிட்ட நீ போயிடக்கூடாது, போய் அப்படியே விழுந்துடக்கூடாது. சிலருக்கு அவங்கக்கிட்ட போய் விழுந்துருவாங்க அப்படியே மொத்தமாக. உன்னை கர்த்தர் ரட்சித்தாருன்னா நீ நல்லா இருந்து, நீ நல்லா ஸ்ட்ராங்காக இருந்த அந்த குடும்பத்தை வல்லமையாக மாற்றணும். அந்த குடும்பத்துக்குள்ளே போய் நீ விழுந்தின்னா அந்த சாபந்தான் உனக்கு வரும். கணத்துக்குள்ளே விழுந்தவனை தூக்க, கணத்துக்குள்ளே விழுந்து விழுந்து தூக்குறானா, மேலேருந்து தூக்குறானா சொல்லுங்க கொஞ்சம். அவனை போய் உள்ளே குதிச்சுட்டு நீச்சல் அடிச்சுக்க அவன் தண்ணி விட்டு கிடப்பான். அப்படின்னா எப்படி மற்றவங்களை காப்பாற்றணும்? சிலருக்கெல்லாம் அவங்க குடும்பம் ரட்சிக்கப்படலை அப்படின்னா இவங்க போய் குதிப்பாங்க உள்ள உடனே. உன்னை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகத்திருக்கிறார், நல்ல இடத்துல இருந்துட்டு பெரிய கம்பை பிடிச்சிக்கிட்டு நல்ல உயரமாக இருந்துக்கிட்டு கையை நீட்டி தூக்கணும். புரிஞ்சாலும் கை நல்லா உயர்த்துங்க. ஆண்டவரவங்கிட்ட பர்சனலாம் பேச மாட்டார், எல்லாருடைய கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறார். இங்கே இருக்கிற அத்தனை பேருடைய கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறார். ஒவ்வொருடைய ஆவியில் கர்த்தர் பேசுகிறார். நாளைக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லலைன்னு சொல்லி நீ தேவனை ஒன்றும் சொல்ல முடியாது. ரத்தப்புள்ளி என் கையில் இல்லை. நாளைக்கு ஏதாவது அடைபட்டால் நீ தான் அதுக்கு காரணம். ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கிறார். நான் ஜபத்தில் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். ஆனால் விக்கிரகத்துக்கு மட்டும் செவி கொடுக்காத. இங்கே யாராவது அப்படிப்பட்ட காரியங்களில் போய் சாமங்களை வாங்கியிருந்தால் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. விக்கிரகத்தை போய் நான் மாட்டினதேனே மன்னி ஆண்டவரே, ஆண்டவரே நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தது என்ன செய்யும்? மன்னியும், மன்னியும். இப்போ கவனிங்க ஒரு பாயிண்ட்டு. தேசத்தில் மழையெல்லாம் ஆடு மாடுக்கு சாப்பாடு இல்லை, ஆனால் ராஜா சாப்பிட்டாரா? சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். மந்திரி சாப்பிட்டாரா? சாப்பிட்றான். ஆஃபீஸர்லாம் சாப்பிட்டாரா? சாப்பிட்டுட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு கூட சில நேரத்தில் தடை வந்து எல்லாம் இல்லைனாலும் காசு கொஞ்சம் இருக்கும், ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, வண்டி ஓடும், எல்லாம் ஓடும். அதனால உங்களுக்கு என்ன இல்லைன்னு இல்லை அப்படி நினச்சிக்கிடாதீங்க. கொஞ்ச நாளில் ராஜாவுக்கு கழுத்தில் கத்தி வரும், அதான் ஆகா ஓடி வர்றான். சிலருக்கு வந்து என்ன பிரச்சனைனாலும் காசு இருக்குது சமாளிச்சுக்கலாம், வண்டி இருக்குது சமாளிச்சுக்கலாம், வேலை இருக்குது சமாளிச்சுக்கலாம், ஆஃபீஸ் இருக்குன்னு சமாளிச்சுக்கலாம். அந்த ஆஃபீஸ் பீஸ் பீஸாக போக ஒரு நாள் ஆண்டவர் கவனமாக இருப்பார். ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை விட்டு கொடுக்க மாட்டார். ஆலே லூயா. அவருடைய மகிமை எந்த மனிதனுக்கு விட்டு கொடுக்க மாட்டார். நம்முடைய ஆண்டவர் யார்? சர்வ சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆலே லூயா. எத்தனை பேருக்கு தடைகள் நீங்கணும்னு ஆசையாக இருக்குது? எத்தனை பேருக்கு அந்த தடைகளை நீக்குகிற ஜப வல்லமை எனக்கு வேணும்? நான் வந்து எப்போ பார்த்தாலும் தடை தடைன்னு சொல்லிட்டு இருக்கவே மாட்டேன். என்னையோடு முடிஞ்சது தடைகளை நீக்குகிற ஜப அக்கறையும் பெற்றுக்கிடாது. ரெண்டாவது, தடையை நீங்கள் தெய்வ வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிஞ்சிரு, கீழ்ப்படி எதிர்த்து நிற்காத. தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றுட்டே இருக்காத. என்ன இவர் சர்ச்சி சர்ச்சின்னு சொல்கிறாரு, எதிர்த்து நிற்காத. ஒபே, அவ்வளோதான், கீழ்ப்படிஞ்சிரு. கர்த்தரை சொன்னால் கீழ்ப்படிஞ்சிரு, ஊழியன்னா கீழ்ப்படிஞ்சிரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு அடி பணிஞ்சிரு. அவ்வளோதான் முடிஞ்சது. How many of you wants to obey the word of God? தேவனுடைய வார்த்தைக்கு நான் அடி பணியணும். அதுக்கு மட்டும் எதிர்த்து நிற்கக்கூடாது. அதுக்கு 1000 கேள்வி கேட்டு கிடக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தையை கேள்வி கேட்க, நீ யார்? Who are you to question the word of God? தேவனுடைய வார்த்தையை கேள்வி கேட்க நீ யார்? 80 வருஷம் ஆழ போகிற நீ, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமான தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை எந்த மனிதன் கேள்வி கேட்க முடியும்? ஒப்புக்கொடு, அவ்வளோதான், சரண்டர் பண்ணு அந்த வார்த்தைக்கு, அடிபணி, அவ்வளோதான். மழை தானாக பெய்யும், மழை தானாக பெய்யும். இன்று காலை தேவன் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். தடைகள் நீங்கள் எழுமை நிலங்க வேகமாக, இந்த கை வைத்தி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணி உப்பு கொடுப்ப வேகமாக. இனி ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். இந்த பகால்லாம் வேணாம், பகால் வேணாம், பகால் வேணாம்.
வீணான அந்த ஃபெலோஷிப் எல்லாம் வேணாம். சர்வ வல்லமுள்ள தேவனே, அன்றைக்கு அவங்க ரெண்டு காரியம் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்து பாகால சேவித்த போது தெய்வம் இயேசு கோபம் கொண்டு மழையை கொஞ்சம் அடைச்சி வச்சிங்க. ஆனால் எளிய ஜோமன்னொன்னே அற்புதம் நடந்துச்சு எங்கள் ஊழியத்துலேயும் எங்கள் சபை குடும்பங்கள்லேயும். உம்முடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் இருந்து இப்படி நாங்கள் இருக்கும்போது நீர் சில நேரத்தில் கொஞ்சம் டிலே பண்ணி வைக்கிறீங்க. இன்றைக்கு திறக்க முடியும் மண்டாடுகிறோம், கேட்டருளும். எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று மண்டாடுகிறோம். போதும் அந்த வியாதி, இவ்வளோ நாள் பட்ட அந்த பிரச்சனை எல்லாம் போதும். ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தது போதும். புத்திர பாக்கியங்கள் உண்டாகட்டும், கடன் தொல்லைகள் மாறட்டும், வேலைகளில் மாற்றங்கள், சபை நிரம்பி வழியட்டும், ஆத்துமாக்கள் நிறைந்து வழியட்டும், ஜபக்னி நிறைந்து வழியட்டும். போதும் எல்லா விதமான அந்தகாரங்கள் எல்லாம் விளையாடின அந்தகாரங்கள்லாம் போதும். சத்துரு எடுத்த காரியெல்லாம் போதும். இன்னையோடு அதுக்கு புள்ளி வச்சு ஒரு பெரிய மழை இப்பொழுதே பற்றி பிடிக்கட்டும். அதுக்கு அடையாளமாக வெளியே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது ஆண்டவரே, இதை நாங்கள் அடையாளமாக எடுத்துக்கிட்டுறோம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய அக்னியின் மழை பொழியட்டும், மகிமையின் மழை பொழியட்டும், வல்லமையின் மழை குடும்பங்களில் பொழியட்டும், சுகத்தின் மழை, விடுதலையின் மழை பெய்யட்டும், பெய்யட்டும். எல்லா மகிமையும் மக்கள் செலுத்துகிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க, நம்முடைய வார்த்தையை மட்டும் சொல்லியிருக்கிறோம், நம்முடைய வார்த்தையை மட்டும் நம்புகிறோம். இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிற எல்லாரையும் நீ ஆசீர்வதிச்சிருங்க. எல்லா மகிமையும் கனவு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Our address, Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, Number 620, East Coast Road, Pudupattinam, Kalpakkam, 603102.